காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். இன்னமும் வாழ்க ராஜா, உம்மின் தந்தையே. இன்னமும் வாழ்க ராஜா, உம்மின் தந்தையே. உம் அரசு வருக ராஜா, உம்மின் தந்தையே. வருக ராஜா பின் தந்தையே. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. வாழ்க ராஜா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஹோசன்னா. அல்லேலூயா, பாடுவதாக. யெகோவா நீரே, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே, என்றுமே வெற்றி தருவீர். ஆமென். யெகோவா நிசியே, என்றுமே வெற்றி தருவீர். வாழ்க ராஜா, வாழ்க ராஜா. அல்லேலூயா, வாழ்க ராஜா. அல்லேலூயா, வாழ்க ராஜா. அல்லேலூயா, வாழ்க ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ஷம்மா, அக்கினி மதில் நீரே சுற்றி நிற்பவரே. யெகோவா ஷம்மா, அக்கினி மதில் நீரே. வாழ்க ராஜா, வாழ்க ராஜா. அல்லேலூயா, வாழ்க ராஜா. அல்லேலூயா, வாழ்க ராஜா. அல்லேலூயா, வாழ்க ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் நீங்கள் காணவிருக்கும் தேவ செய்தி, உயர எழும்ப செய்கிறவர் God who makes you rise higher. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையின் சோதனையான நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய அல்லது நாம் அறிந்திருக்க வேண்டிய 5 முக்கியமான காரியங்கள். யாரும் சோதனையை விரும்புவதில்லை, ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு சொன்னார், இடறல்கள் வராதிருப்பது கூடாத காரியம். எப்படி பகல் இரவு என்று இருக்கிறதோ, கோடைக்காலம் மழைக்காலம் என்று இருக்கிறதோ, அதுபோல சோதனையான நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆனால் சோதனைகள் நாம் விழுந்து போகிறதற்காக அல்ல, தேவன் நாம் எழும்பி உயர பறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேதத்திலே எத்தனையோ மனிதர்கள் சோதனை வழியாய் கடந்து சென்றார்கள். யோசேப்பை பார்க்கிறோம், அவர் சோதிக்கப்பட்டார். வாலிப நாட்களிலேயே அநேக நெருக்கங்கள் வழியாக செல்ல வேண்டியதிருந்தது. தன்னுடைய சகோதரர்கள் தன்மேல் பொறாமைப்பட்டதினால. இன்னும் மோசே 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே இருந்தார். தாவீது சவுலினால் துரத்தி அடிக்கப்பட்டார். இவர்களெல்லாம் நன்மை செய்ய விரும்பினவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வந்தது. புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கடந்து சென்ற அந்த படகு புயலிலே சிக்கினது. ஆகையினால் சோதனைகள் உண்டு. இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகையினால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யதார்த்தமாய் பார்க்கவில்லை, தேவன் உங்களை நேசிக்கிறதினாலே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் டியூன் பண்ணும்படியாக, இந்த சேனலை இப்போ பார்க்கும்படியாக ஆண்டவர் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் இன்றைக்கு தேவன் உங்களோடு பேச போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம் தேவன் நம்மோடு பேசுவது தான். ஒரு மனிதனோடு தேவன் பேசும்போது அவன் வாழ்க்கை மாற்றம் அடைவது நிச்சயம், உறுதி. ஐந்து காரியங்கள் நாம் சோதனையின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது நாம் நினைவு வைக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், நாம் பிடித்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் புரியாத விதங்களிலும் சில நேரங்களில் செயல்படுவார். அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். சில நேரத்தில் நாம் எப்பயுமே விரும்புகிற காரியம், எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு எல்லாத்துக்கும் காரணம் தெரியணும், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு அவர்கள் சிறு பிராயத்தில் நமக்குள்ளே வந்துடுது, நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு எல்லாம் தெரியணும், எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கணும். பல நேரங்களில் நாம் காரியங்களின் காரணத்தை அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எல்லாவற்றையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் நாம் இந்த நிமிஷத்தில் புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள அவசியமும் கிடையாது. இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். யோபு வாழ்க்கையில் பெரிய ஒரு யுத்தம் நடந்தது, பிசாசு அவனை வாதித்தான். ஆனால் அந்த யோபுக்கு ஏன் அப்படி நடந்தது, நடக்கிறது என்பதை அவர் அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லை. போராட்டம் இருக்கிறது, ஆனால் புரிஞ்சிக்க முடியலை. யோபின் புஸ்தகம் 23:8, 9 வாசிக்கும் பொழுது, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். தேவனை குறித்து யோபு சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல அவர் சொல்லுகிறார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமாயிருக்கும். எப்படிப்பட்ட ஒரு பக்தன், தேவனோடு நடந்தவன், தேவனால் நற்சாட்சி பெற்றவன் தன்னுடைய வாழ்க்கை குறித்து சொல்லுகிறதை பாருங்கள். ஆகையினால் தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அப்படிப்பட்ட காரியங்களை சந்திக்கும் பொழுது உடனே எல்லாவற்றிற்கும் நாம் நியாயத்தீர்ப்பு சொல்லுவதை, முடிவு கட்டுவதை, லேபிள் ஒட்டுவதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள் என்பதை நாம் நம்ப வேண்டும். யோபு 9:10, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். 11, இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன், அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன், இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார், நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார். ஆகையினால் தேவனுடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். ஒன்றை மாத்திரம் யோபு சொல்லுகிறார், அவர் அதிசயங்களை செய்கிறார். அவருடைய வழிகள் நான் நினைக்கிறதை விட எனக்கு புரியாவிட்டால் மேலானவைகள். இதை எப்பொழுதும் நம்முடைய மனதிலே வைக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் இதை மனதிலே வையுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மேலான காரியங்களை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக
நாம் பார்க்க போகிற காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளில் நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் மனதில் வைக்க வேண்டிய இரண்டாவது காரியம், 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறபடியாக, நம்முடைய சோதனையின் மத்தியிலே அவர் நமக்கு பலன் தருகிறவராயிருக்கிறார். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. காரணம் என்ன? தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் இரண்டாவது காரியம், தேவன் நமக்கு அந்த சூழ்நிலையை சகிக்க, அதை மேற்கொள்ள அவர் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகினாலே நம்முடைய நெருக்கத்தின் நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். பல நேரங்களிலே நெருக்கங்கள் வரும்பொழுது நாம் நினைத்ததை செய்ய விரும்புகிறோம், அல்லது இவங்க உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க என்று சொல்லி மனிதர்களிடத்தில் ஓடும்போது பிரயோஜனம் இல்லை. மனிதர்களால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை, நிரந்தர தீர்வை உண்டு பண்ணவே முடியாது. அதனால்தான் நாம் தேவனிடத்தில் வர வேண்டும். பவுலுடைய வாழ்க்கையில் அவர் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்ட போது அவர் தேவனிடத்தில் 3 முறை ஜெபித்தார். நல்ல பாடம். திரும்ப 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 தன் சூழ்நிலைக்காக தேவனிடத்தில் செல்லுகிறதை பார்க்கிறோம். அதுதான் நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் கடைசியில் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அந்த ஜெபத்திற்கு பதில்தான் அந்த பலன். நாம் ஆண்டவரை தேட வேண்டும். கஷ்டங்கள் நெருக்கங்கள் வரும் பொழுது நாம் தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும். பகலில் ஜெபிக்க வேண்டும், அதிகாலையில் ஜெபிக்க வேண்டும், இரவில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பலனை எனக்கு தாரும். அந்த பலனை நிச்சயம் அவர் தருவார். அவருடைய பலன் இறங்கும் பொழுது எப்பேற்பட்ட சோதனையையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். 3வது காரியம், சோதனைகள் வரும் பொழுது நாம் நினைவில் வைக்க வேண்டும், அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார், அல்லது நம்மேல் கரிசனை உள்ளவராய், நம்மேல் பரிவுள்ளவராய் இருக்கிறார். சோதனை வரும் பொழுது பிசாசு நிறைய பேரிடத்தில் வந்து சொல்கிற ஒரு காரியம், உனக்கு யார் இருக்கிறா? நம்ம அப்படி தான் வந்து சொல்லுவான். எப்படி நீ இந்த காரியத்தை மேற்கொள்ளப் போகிறாய்? உனக்கு யார் உதவி செய்வார்கள்? எண்ணங்களில் வந்து பேசுவான், ஐயோ உனக்கு இப்படி நடந்து விட்டது, ஐயோ உனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்து விட்டது, நீ என்ன செய்ய போகிறாய்? ஒன்றை நாம் நினைவில் வைக்க வேண்டும், தேவன் நம்மை நேசிக்கிறதினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சோதனையின் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று அதை அனுமதிக்கிறார். பரீட்சை மாணவர்களுக்கு எதற்காக வைக்கப்படுகிறது? அவர்களை ஃபெயில் பண்ணுவதற்காக அல்ல, அதிலே சிறப்பாக அவர்கள் எழுத வேண்டும், அவர்களுடைய தரத்தை நிர்ணயம் பண்ண வேண்டும், அதிலே அவர்களுக்கு நல்ல பரிசுகளை, மதிப்பெண்களை பெற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாருங்கள், நல்ல பள்ளிக்கூடத்திலே திரும்ப 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 பரீட்சைகளை வைப்பார்கள். ஏனென்றால் தங்களுடைய பிள்ளைகள் அந்த மெயின் எக்ஸாம் வரும் பொழுது, அந்த அரசு தேர்வு வரும் பொழுது அதில் சிறப்பாய் மதிப்பெண் எடுக்க வேண்டும், உயர வேண்டும். அதுபோல தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார், சோதனைகளை அனுமதிக்கிறார் என்றால் அவர் நம்மில் வைக்கிற அன்புதான் காரணம், கரிசனை தான் காரணம். ஆகையினால் பிசாசு சொல்வதை நாம்
ஏற்றுக்கொள்ளக்கூடாது. யோபுவை ஆண்டவர் நேசித்தார். அவனுடைய வாழ்க்கையில் சோதனை அனுமதிக்கப்பட்டது. நாமே போய் சோதனையை தெரிந்து கொள்ளக்கூடாது, தெரிந்து கொள்ள வேண்டாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற சோதனையிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். மிக முக்கியமான காரியம், அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆங்கிலத்திலே ஹீ கேர்ஸ் ஃபார் யூ, கரிசனையோடு இருக்கிறார். யோபு புஸ்தகத்தில் சொல்லுகிறார், அவர் காலை தோறும் என்னை விசாரிக்கிறார், காலை தோறும் என்னை விசாரிக்கிறார், என்னை சந்திக்கிறார். சங்கீதக்காரன் சங்கீதம் 8 சொல்லுகிறார், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை அல்லது மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். யோசித்து பாருங்கள், அவ்வளவு பெரிய தேவன், வானங்களையும் பூமியும் படைத்தவர், நட்சத்திரங்களை எல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறவர், கணக்கெடுத்து வைத்திருக்கிறவர், ஒரு தனி மனிதனை நினைக்கிறார், அவனை விசாரிக்கிறார். விசாரிக்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளும், மகனே நீ எப்படி இருக்கிறாய், மகளே நீ எப்படி இருக்கிறாய், உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை குறித்து நான் நல்ல காரியங்களை வைத்திருக்கிறேன், துவண்டு போகாதே, சோர்ந்து போகாதே. இப்படி பேசுவது பேர் தான் விசாரிக்கிறது. நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறார், மறந்து போக கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், யாருமே எனக்கு விசாரிக்க இல்லை. ஆண்டு சொல்கிறார், நான் உன்னை விசாரிக்கிறேன், நான் உன்மேல் கரிசனை இருக்கிறேன், உன் கண்ணீரை என் துருத்தியில் வைத்திருக்கிறேன். ஆகினால் இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அவர் என்னை விசாரிக்கிறார். ஆகினால் ஆண்டவரே உமக்கு நன்றி, உம்முடைய அன்பு அது எவ்வளவு பெரியது, அதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். அது மாத்திரமல்ல, 4வதாக இப்படிப்பட்ட சோதனை நேரங்கள் நமக்கு வரும் பொழுது நாம் நினைவில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், என்ன நடந்தாலும் அவர் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளை விட்டு விலக மாட்டார், அவர்களை கைவிடவே மாட்டார். ஓ, இது அற்புதமான ஒரு வெளிப்பாடு, ஒரு சத்தியம். இந்த காரியம் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்களுக்குள்ளே ஒரு பலத்த கிரியையை செய்கிறதை நான் பார்க்கிறேன். இடிந்து போன ஒரு வீட்டை நான் பார்க்கிறேன். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை உடைந்து போன நிலையிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒரு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் மனசில் சொல்கிறீங்க, நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்க, இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். வேதாகமத்திலே அவருடைய பிள்ளைகளை தேவன் நடத்தின போதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நெருக்கடியில் வந்த பொழுது ஆண்டவர் அவர்களோடு முக்கியமான காரியங்களை பேசினார். அதில் ஒன்று என்ன தெரியுமா, அவங்கள பார்த்து சொல்லுவார், நான் உன்னை கைவிட மாட்டேன். யாக்கோபை பார்த்து சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யார் அப்படி சொல்ல முடியும், எந்த மனிதன் சொல்ல முடியும்? இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஒன்றை மாத்திரம் பிசாசு உங்களுக்கு சொல்ல இடம் கொடுக்காதீங்க, கர்த்தர் உன்னை மறந்து விட்டார். நெவர். ஆண்டவர் ஒரு நாளும் அவர் பிள்ளைகளை மறக்கவே மாட்டார். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஒருவேளை ஆண்டவை விட்டு விலகி நீங்கள் தூர
போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் அப்படியும் ஒரு நபர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதை ஆண்டவனை காட்டுகிறார். ஆண்டவர் விட்டு விலகி போனதுனால உங்கள் வாழ்க்கையில் இக்கட்டு மேலே இக்கட்டு, அடி மேலே அடி, பிசாசு உங்களை பயங்கரமாக நெருக்கடிக்குள் கொண்டு போய் விட்டான். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உள்ளத்தில், எனக்கு என்ன, என்னுடைய வாழ்க்கை என்னாக போகிறது என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை மறக்க மாட்டேன், என்னிடத்தில் திரும்பி வா. அவர் நம்மை மறக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 13:5, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகையினால் தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். அதை நாம் உணர வேண்டும். தண்ணீரிலே கடந்தாலும் நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அக்கினியில் நடந்தாலும் நீ வேக மாட்டாய். யார் அந்த இடத்துல கைவிட்டாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். கடைசியாக நம்முடைய சோதனையின் நேரத்தில் நாம் நினைவு வைக்க வேண்டிய காரியம், அவர் வைத்திருக்கும் திட்டத்துக்குள்ளே உங்களை கொண்டு போய் விடுவார். இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். இது தேவன் ஒருவர் மட்டும்தான் செய்ய முடியும். தேவன் ஒருவர் மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம யோசிக்கலாம், எல்லாம் பயங்கரமாக நடந்திருக்கு என் வாழ்க்கையில், இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது என்று சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு இருக்கிற வல்லமைகளில் ஒன்று என்ன தெரியுமா? தடையாய் வருகிற எல்லா கற்களையும் அவர் படியாய் மாற்றுவார். ஏமாற்றங்களாய் வருகிற காரியங்களை ஏணிகளாக அவர் மாற்றுவார். அவர் ஒருவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். தீமையாய் நடக்கிற காரியங்களை எல்லாம் அவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆதியாகமம் 50:20, யோசேப்பின் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள், குழியில் தள்ளினார்கள், வஸ்திரங்களை எடுத்து கொண்டார்கள், அடிமையாய் விற்று போட்டார்கள், சிறையிலே அவன் தள்ளப்பட்டான் செய்யாத குற்றத்துக்காக. ஆனால் அங்கிருந்து கடைசியில் கர்த்தர் அவனை தேசத்தின் அதிபதியாய், இன்னொரு தேசத்திலே, சுய தேசம் அல்லாத அந்நிய தேசத்திலே, உலகத்தின் சாம்ராஜ்யங்களின் ஒன்றாகிய எகிப்திலே அவனை உயர்த்தினார். அவன் கடைசியிலே சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அநேக ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாக அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆதியாகமம் 50:20. தேவனுடைய வல்லமை இந்த நேரத்தில் இப்பொழுது நம்மத்தில் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போகிறார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்றப் போகிறார். விசுவாசத்தோடு இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் எங்கே இருந்தாலும் உங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இப்பொழுது பாருங்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் இந்த அறை முழுவதையும் நிரப்பி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பல விதமான சத்தங்கள், எதிர்ப்பின் சத்தங்கள், சோர்வடைய செய்கிற சத்தங்கள், ஏமாற்றமடைய செய்கிற சத்தங்கள், வேதனைப்படுத்துகிற சத்தங்கள், பயமுறுத்துகிற சத்தங்கள், அத்தனை பிசாசின் சத்தங்களும் இப்பொழுதே உம்முடைய வல்லமையினால் அமைதலாவதாக. ஆண்டவருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் அவைகள் அனைத்தையும் அமைதிப்படுத்துகிறதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். வார்த்தையை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும். பிரசன்னம் அவர்களை நிரப்புவதாக. ஆண்டவரே, நீர் அவருடைய வாழ்க்கையில் உடைய கரத்தை வைத்து இன்றைக்கு அவர்கள் எந்த சோதனையில சிக்கி இருந்தாலும் கரம் அவர்களை அதை விட்டு எடுப்பதாக, தூக்கி நிறுத்துவதாக. உளையான சேற்றிலே அமிழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவனுடைய வல்லமை அந்த சூழ்நிலைக்குள் இறங்குவதாக.
இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கட்டுகள் உடைக்கப்படும்படியாய் கட்டளையிடுகிறேன். பாவத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. விட முடியாத காரியங்களிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். வியாதியின் கட்டுகள் அநேக காலங்களால் மருத்துவ சிகிச்சை எடுத்தாலும் பலனில்லாத இருக்கிற வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும், சுகம் உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஆண்டவரே. என்ன விதமான குழப்பங்களாக இருந்தாலும் இப்பொழுதைய வல்லமை அவைகளை அமைதிப்படுத்துவதாக, அமைதிப்படுத்துவதாக. அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நீர் கொண்டு போய் விடுகிறவர் ஆண்டவரே. எதையெல்லாம் தீமை என்று சத்துரு செய்தானோ அத்தனையும் இயேசுவின் நாமத்தினால் நன்மையாய் உடைய பிள்ளை வாழ்க்கையில் மாற்றுவீராக. வெட்கப்படுத்த நினைத்தவர்கள் மத்தியில் நீர் உடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. நாம மகிமைப்படட்டும். உம்முடைய இனிய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த நிகழ்ச்சி கேட்கிற வீடு முழுவதிலும் அந்த பிரசன்னம் கடந்து செல்லுகிறதற்காய் நன்றி. தேவ சமாதானம் கணவன் மனைவி வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் படிப்பு காரியங்கள் வாலிப பிள்ளைகளுடைய வேலை திருமணம் எதிர்கால காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்கிறதற்காக நன்றி. ஒரு அற்புதத்தை இன்றைக்கு நீர் செய்கிறதற்காக நன்றி. கோடான கோடி நன்றி இயேசுவின் நாமத்தில். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பிரசன்னம் வல்லமையாய் கடந்து வந்திருக்கிறது. உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கு, உங்கள் உள்ளத்தில் கடந்து வந்திருக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நீங்கள் கட்டாயம் சாட்சியாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை உங்களை நேசிக்கிறபடினால் தான் செய்கிறோம். ஆகையினால் இந்த ஊழியத்திற்காக செவியுங்கள், எனக்காக செவியுங்கள். இந்த நிகழ்ச்சிகளின் தேவைகள் சந்திக்கப்பட உங்களால் இயன்ற உதவியை செய்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல், இந்த தேவ பிரசன்னம் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.